கள்ளக்குறிச்சி அருகே 20 டன் கரும்பு ஏற்றி வந்த டிராக்டர் விபத்து. அதிர்ஷ்டவசமாக ஓட்டுநர் உயிர் தப்பினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் அமையாபுரம் அருகே சென்னை டு சேலம் பைபாஸ் சாலையில் 20 டன் கரும்பு ஏற்றி வந்த டிராக்டர் நிலை தடுமாறி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் ஓட்டுநர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். தியாகதுருகத்தை சார்ந்த ஆண்டியப்பண்ணுக்கு சொந்தமான நிலத்தில் இருந்து டிராக்டர் மூலம் சுமார் 20 டன் கரும்பு சுமை ஏற்றி வந்து கரும்பு லோடை தலைவாசல் அருகே உள்ள தனலட்சுமி சர்க்கரை ஆலைக்கு எடுத்துச் செல்லப்பட்ட போது சின்ன சேலம் அருகே உள்ள அமையாகரம் என்ற கிராமத்தின் அருகே உள்ள பைபாஸ் சாலையில் இந்த டிராக்டர் வாகனம் அளவுக்கு அதிகமான கரும்பு ஏற்றி வந்ததால் நிலை தடுமாறி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் ஓட்டுநர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். இந்த விபத்தால் சேலத்திலிருந்து சின்ன சேலத்திற்கு செல்லும் சர்வீஸ் ரோடு முற்றிலுமாக கரும்பால் நிரம்பியது. இதனால் சின்ன சேலத்திற்கு செல்லும் வாகன ஓட்டிகள் மிகவும் அவதிக்கு உள்ளானார்கள். இந்த சம்பவம் குறித்து சின்ன சேலம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. விரைந்து வந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுபோன்ற விபத்துகள் நடப்பதற்கு காரணம் அளவுக்கு அதிகமாக கரும்புகளோடு ஏற்றி வந்ததுதான் காரணம் என்று பொதுமக்களால் குற்றம் சாட்டப்படுகிறார்கள். இதுபோன்ற அதிக எடை கொண்ட எந்த ஒரு சரக்கும் ஏற்ற அனுமதிக்க கூடாது. மீறி செயல்படுவோர் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர்.